வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு தான் வரோம். வேளாங்கண்ணிக்கு எத்தனை டைம் வேணாலும் வரலாம், ஆனால் நான் வந்திருக்கிறது டைம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்திருக்கேன். ஏன் நைட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வீட்டில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சிங்க. ஏன்னா வந்து 4 பக்கமும் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு, ஏண்டா வாழ்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோட உச்சத்துக்கு போயிட்டேன். அதனால தான் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் நம்ம சரியாயிடுவோம் அப்புடின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊர்லேருந்து திருத்திருப்பூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி பீச்சு தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அதனால தான் நான் வேளாங்கண்ணிக்கு வந்தேன். என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்குது. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ரெஷரு, அதாவது நான் வந்து பாஸ் ஆகியே ஆகணும், அதாவது நாளைக்கு டெஸ்ட்டில் வந்து எப்படியாவது படித்து பாஸ் ஆகணும், எப்படியாவது இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் டீச்சர்கிட்ட அடி வாங்காமையாவே தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்குது. நான்லாம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க, நம்மளுக்கெலாம் வந்து ரொம்பவும் படிப்பு சுத்தமாக வரல, எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான், அதாவது அடுத்த நாள் வந்து டீச்சர்கிட்ட எப்படி அடி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் போவேன். ஃபேண்டுக்குள்ளெல்லாம் துணியெல்லாம் வச்சுட்டு போவேன், ஏன்னா அடித்தா வலிக்கக்கூடாது அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் பயப்படாதீங்க, யாரும் நம்ம தலையெடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அதனால் வந்து எப்போவுமே தைரியமாக இருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அதோட ப்ரெஷருங்க, பெரியவங்களுக்கு நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷரு. பையன் வந்து படித்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வைக்கும்போதே அதை நினச்சிட்றாங்க. அதான், ஆனால் கவர்மெண்ட் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 10 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா கவர்மெண்ட் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி பார்த்தாலும் அந்த 1 கோடியில் உங்கள் பையன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1 கோடி பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிதுன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். வந்து நீங்கள் பையனையும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, கடன் வந்து ஆரம்பத்தில் சரி இந்த இதுக்காக கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபாய் கடன் தாங்க வாங்குவாங்க. அது அப்படியே கடன் பழகிடும், 10,000 ரூபா கட்டி முடிச்சுருவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 20,000 ரூபா வாங்குவாங்க, அதையும் கட்டி முடிச்சுருவாங்க. அப்புறம் 30,000 40,000 போக போக அவங்க கடனில் மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டின ஒரு ஆள் தான் நான். ரொம்பவே கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து என்னோடய சொந்த காசு போட்டு செலவு பண்ணுறேன். அதுக்குண்டான வருமானம் எனக்கு கிடைக்குதா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்னோட மன திருப்திக்காக தான் நான் ரொம்ப இந்த வீடியோலாம் போடுறேன். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வந்துட்டோம். வேளாங்கண்ணி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போனால் அவ்வளோவா சேஃபாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பார்க்கிங்கில் வண்டி போட்டுங்க. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான் இங்கே, நம்ம எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு 10 ரூபா கொடுத்தா போதும் அவங்க பார்த்துக்கிறதுனால. ஃப்ரீ தான்னால வண்டி இங்கே போட்டு போகிறது நல்லது. இங்கே போட்டு நம்ம போகும். நண்பர்களே, கடவுள் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சர்ச்சிலேயோ மசூதிலேயோ கோயில்லையோ போய் வேண்டும் போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் பியூராக சுத்தமாக இருக்கும். இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா மேலே ஏறி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. நான் மேலே ஏறி பார்த்தேன். மேலே ஏறி பார்க்கும்போது எல்லாருமே குட்டி குட்டியாக தெரிஞ்சாங்க. மேலேருந்து பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் வந்து கீழே வாழலாம். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். நம்ம எப்போவுமே பிரச்சனையை வந்து கிட்டக்க வச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக தான் தெரியும். இதே தூரத்தில் வச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் அந்த சர்ச்சிலேருந்து கீழே இறங்கி நான் அதோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தேன். மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகும்போது அப்படியே அந்த வழியாக வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புட்டு குழா புட்டு இந்த மாதிரிலாம் நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போனேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கூட்டுறது நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிக்கன் ரைஸ் கடை ஒன்று இருந்துச்சு. எப்போவுமே நம்ம 4 சோத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது, இது கொஞ்சம் வெளில உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் சுண்டல் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதையும் தாண்டி கடைசியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீச் எண்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நிறையா பேர் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போல்லாம் வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு யாருமே வர்றது கிடையாது. எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியோடு வரும்போது எனக்கும் நிறையா ஆசைகள் இருந்தது. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இல்லை பேரண்ட்ஸையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் விட்டாங்க, நம்ம ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன்.
அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா மசாலா கான் சாப்பிடும் போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி ரெண்டையுமே ஆர்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட் கான் ஒரு கப்பும் அப்புறம் மசாலா கான் ஒரு கப்பும் ரெண்டையுமே ஆர்டர் பண்ணேன். ரெண்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 20 ரூபாங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் தின்னு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேங்க, டேஸ்ட் பொய் சொல்ல செம சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே. அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம வேறு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம். ஏன்னா வந்து கடலோரமாக அந்த பீச்சு காத்தோட்டத்தில் சுட சுட எதுனா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்டே நான் வந்து பஜ்ஜி வேணும் அப்படின்னேன். அந்த பாட்டி உடனே பஜ்ஜி போட்டு தான் தரணும், ஏன்னா நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் வந்து அப்புறம் நாங்கள் முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னா அது ஆறி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பாட்டி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 முட்டை போண்டாவும் அப்புறம் ஒரு 2 வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் 2 மிளகாய் பஜ்ஜி அப்புறம் காலிஃப்ளவர் இது 3 ஆர்டர் பண்ணேன். பாட்டி உடனே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்மளுக்கு ஒரு முட்டை போண்டா ஒன்று கொடுத்தாங்க. முட்டை போண்டாவை தின்னு பார்த்தேன், ரொம்பவே அந்த சூடாக சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முழு முட்டை வைக்கலைங்க, 1.5 முட்டை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டேன், காரமாக இருந்துச்சு, அதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடைக்கு போனோம். நம்ம பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எடுத்து வச்சுட்டான் கிட்டத்தட்ட, இல்லாத மூடிட்டான். அப்புறம் நான் வந்து கேட்டதுனால அந்த பையன் வந்து சரிண்ணா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த மசாலாலாம் விட்டான். கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அந்த குருமா ஊற்றும் போது எனக்கு வந்து சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சாம்பார் ஊற்றுறாப்பிலே அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறமா அந்த பையன் சொன்னாப்பிலே இது சாம்பார் மாதிரி இருக்காது, இது வந்து நாங்களாம் ஸ்பெஷலாக மேட் பண்ணுறது, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னான். எல்லாருமே இதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு 1 பிளேட்டு போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் மன கஷ்டத்தில் இருக்கிறனால நம்ம கூட வந்த கேமராமேனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூனாக கேட்டு வாங்கினேன். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும். சரி சரி, நான் பானிபூரியோட டேஸ்ட்டை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். பானிபூரியோட டேஸ்ட் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். நான் மாதிரி இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறமா கடைசியாக ஒரு பானி ஒன்று கொடுத்தாங்க, அந்த பானி ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயிற்றில் கேப் இருந்த காரணத்தினால நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடையை தேடி போனோம். ஏன்னா வேளாங்கண்ணி கடலோரமாக வந்துட்டு நம்ம மீன் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மீன் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீன் கடைக்கு வந்தோம். பார்த்த உடனே எல்லாத்தையும் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை வந்துச்சு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென மீன்னு சொல்லுவாங்க, அப்படி சென மீன் அப்படின்னா என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட முட்டை இருக்குல்ல அதை தான் வந்து சென மீனும்பாங்க. அதை ஒன்று ஆர்டர் பண்ணோம், சரி எப்படி இருக்குன்னு தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 மீன் ஆர்டர் பண்ணோம். அதுவும் பார்த்தாமல் எனக்கு சரி எல்லாத்தையும் தின்னு பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் நான் போய் ஓடி போய் கனவா மீன் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கனவா மீன்லாம் நீங்கள் அதிகமாக தின்னுருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். கனவா மீன் தின்னுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நார்மல் மீன் மாதிரி இருக்காது, கனவா மீன் எப்போவுமே வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், வட்டம் வட்டமாக இருக்கும், அது திங்கும்போது கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும், அது ஒரு ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கனவா மீன் எங்கே இருந்தாலும் தேடி தின்னு பாருங்கள். அது வீட்டில் மேக்ஸிமம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா செய்ய முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபஸ் மாதிரி இருக்கும். இந்த மீன் உண்மையிலே செம்மையாக வெந்துருந்துச்சு, திங்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி தின்னுக்கிட்டே இருந்தோம், ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே மீன் சூப்பராக இருந்துச்சு. அந்தளவு சுத்தமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் அவங்க கொடுத்த வெங்காயமும் மீனோட டேஸ்ட்டும் வந்து நம்மளோட நாக்கை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. சரி திம்போம், ஒரு நாள் தானே என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு இருந்தேன். உண்மையிலே மீன் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி அதை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து VR வேர்ல்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் கண்ணாடி மாதிரி ஒன்று மாட்டி விட்டுருவாங்க, 3D கண்ணாடி, நம்மளே வந்து எல்லா இடத்துக்கும் படமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பீச் ஓரத்தில் கிடைக்கும். அப்படி அதுவும் இல்லையா, நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நைட் டைம் கூட திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். நம்ம ஆனால் சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணியாச்சு, அதனால் நாம் அடுத்து சரி ஒரு சோடா ஒன்று அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சோடா ஒன்று போட சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்வீட்டு லெமன் சோடா தான் போட சொன்னேன், சால்ட்டு போடல. ஸ்வீட்டு லெமன் சோடா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா
கொஞ்சம் அப்படியே நுர நுறையாக மேலே பொழிஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு சோடாங்கனால. அப்புறம் டேஸ்ட் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸ் வந்து ஒரு கடையில் சூடாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்மெல்லு வந்து டூ குட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆயில் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் புது ஆயில் தான். அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பொரி, அல்வா, நிறையா வந்து சாக்லேட் ஐட்டம் நிறையா இருந்துச்சு. அல்வா வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு. சரி, நேந்திரம் சிப்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம், ஏன்னா வந்து நம்ம ஏரியாவில் நேந்திரம் சிப்ஸு கிடைக்காது, அதனால் மேக்ஸிமம் அங்கே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3/4 கிலோ வாங்கினேங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் பழனியோட கம்மியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறமா அந்த அல்வா வந்து கலர் கலராக அடுக்கி வச்சுருந்தாங்க, அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்வாவை எடுத்தேன். ஃபஸ்ட்டு கருப்பில் கொஞ்சோண்டு எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு பீட்ரூட் அல்வா மாதிரி இருந்துச்சு, ஆனால் பீட்ரூட் போட்டு செய்யலை இது. அப்புறம் எல்லா கலரில் உள்ள அல்வாவும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்தேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி. நான் வந்ததுக்கப்புறம் என்னோட மனசு ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்ப மனசு லேசாக ஃபீல் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் அனுப்பம் கண்டிப்பாக சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பழைய டிஜேவாக மாறி ரொம்ப சந்தோஷமாக நான் வெளில வந்தேன். வரும்போது மனசுலேருந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறந்தது. எனக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோ அது எல்லாமே வந்து நான் எல்லாத்தையும் வந்து மனசை விட்டு நீக்கிட்டேன். இதேமாரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நிறையா கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டம் எல்லாமே உங்களால் போக்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் போக்கிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இதோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய்.